ஒன்னிய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் வான்பரப்பில் சீனாவின் உளவு பலூன் ஒன்று கடந்த 2 நாட்களாக பறந்துட்டு இருப்பதாக வரக்கூடிய ஒரு தகவல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த உளவு பலூன் வந்து 2 நாட்களுக்கு முன்னால் அமெரிக்காவின் வான்பரப்புக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. இதையடுத்து இந்த பலூன் என்ன என்பது குறித்தும் இப்போ அதிகாரிகள் கண்காணிக்க தொடங்கி இருக்காங்க. இந்த பலூன் வந்து கண்டிப்பாக உளவு பார்க்கறதுக்காகத்தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிகாரிகள் உறுதியாக சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இது சீனாவில் இருந்து வந்துடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்துக்கும்போது சீனாவில் இருந்து தான் இந்த உளவு பலூன் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக ஒரு உறுதியான தகவல் எதையும் அவங்க சைடு சொல்லாட்டாலுமே கூட இது சீனாவில் இருந்து வந்திருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த உளவு பலூன் வந்து பறக்கக்கூடிய பகுதி தான் இப்போ பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு கூட சொல்லலாம். முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மால்சங்கர நகரில் ஒரு விமானப்படை தளம் இருக்குது. அந்த விமானப்படை தளத்தில் அமெரிக்காவின் முக்கிய அணு ஆயுதங்கள் எல்லாமே அந்த பகுதியில் தான் வைக்கப்பட்டு இருக்குது. அமெரிக்காவில் அணு ஆயுதங்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பகுதிகளை இந்த விமானப்படை தளம் ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதியாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த பகுதிக்கு மேலே இந்த நகரத்தில் இந்த உளவு பலூன் பறக்கிறது தான் இப்போ சர்ச்சை ஏற்படுத்தி இருக்குது. அங்கே வந்து முக்கியமான தகவல்கள் பற்றி உளவு பார்க்கறதுக்காக இந்த பலூன் அனுப்பப்பட்டதா என்பது குறித்தும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளும் இப்போ விசாரணை பண்ணிட்டு வராங்க. ஆனால் இப்படி ஒரு முக்கியமான நகரத்துக்கு மேலே ஒரு உளவு பலூன் பறக்கிறத வந்து உடனடியாக அமெரிக்க அதிகாரிகள் சுட்டு வீழ்த்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டும் கூட ஜோ பைடன் கிட்ட கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜோ பைடன் வந்து இதுக்கு வந்து சம்மதம் சொல்லியிருந்தாலுமே அதன் பின்னால் அங்கேருந்து சில முக்கிய அதிகாரிகள் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது எதனால் அவங்க மறுப்பு தெரிவித்தாங்க அப்படின்னா, இந்த பலூன் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, அதன்படி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வச்சு இந்த பலூனை வந்து அவங்க சுட்டு தாக்கி வீழ்த்திட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது மேலேருந்து உடனடியாக கீழே விழும். அந்த நகரில் இருக்கக்கூடிய, அதாவது மொண்டானா நகரில் இருக்கக்கூடிய கீழே வசிக்கக்கூடிய மக்கள் மீது வந்து அந்த பலூன் வேகமாக விழும்போது அதை பல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த பலூனை ஒட்டுமொத்தமாக சுட்டு தாக்கும்போது அது பல வகையில் குப்பைகளை ஏற்படுத்தும். அந்த குப்பைகள் நேரடியாக மக்கள் மீது விழும்போது அது மக்களுக்கான பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பயந்து தான் இந்த பலூனை இப்போ வரைக்கும் சுட்டு வீழ்த்தாமல் வச்சுட்ருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பலூன் வந்து ரொம்ப ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நேரடி அச்சுறுத்தல் கிடையாதுன்னு அதிகாரிகள் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த பலூன் வந்துட்டு விமானம் பார்க்கக்கூடிய பகுதிக்கு மேலே தான் இருக்குது. அதாவது வழக்கமாக கமர்ஷியல் ஃப்ளைட் ஒரு ஆல்டிடியூட்டில் போகுது அப்படின்னா அதுக்கு உயரமான இடத்துல தான் இந்த பலூன் இப்போ பறந்துட்டு இருக்கிறதுனால விமானங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லை. அதே போல் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கோ இல்லை இராணுவத்துக்கோ நேரடியாக எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டும் இராணுவ தரப்பில் இருந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. இருப்பினும் கூட அந்த பலூன் மேலே இருந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு சென்சிட்டிவான இராணுவ விஷயங்களை உளவு பார்த்து சீனாவுக்கு அனுப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பென்டகன் வந்து சில நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் அந்த நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து இராணுவ தரப்புல இருந்து தெளிவாக விளக்கம் கொடுக்கப்படாமலே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த விளக்கங்கள் கொடுக்கப்படும் பட்சத்தில் அது சீனாவுக்கும் சாதகமாக மாறிடும் அப்படிங்கிறதுனால அந்த பலூன் கிட்ட இருந்து சில விஷயங்களை ரகசியமாக பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளிலும் இப்போ இராணுவம் இறங்கி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பலூன் வந்து 2 நாட்களுக்கு முன்னால் உள்ளே வந்துட்டாலுமே கூட அதை இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமெரிக்க அதிகாரிகளும் முழிச்சிட்டு வராங்க. அதை வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அமெரிக்காவினுடைய வான்பரப்புகளை வர்றதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய சிஐஏ உள்ளிட்ட அமெரிக்காவின் உளவு அமைப்புகளுமே கூட அந்த பலூனை வந்து கண்காணிச்சுட்டு வந்திருக்காங்க. இருப்பினும் கூட அது பொறுமையாக அமெரிக்காவினுடைய வான்பரப்புகளை வந்து அங்கே கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நோட்டமிட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சிலரும் கூட இந்த பலூனை பார்த்து தான் இன்டர்நெட்டில் நிறைய வீடியோஸை வெளியிட்டு வராங்க. ஆனால் அந்த வீடியோ எல்லாமே உண்மையிலேயே அந்த உளவு பலூன் தானா இல்லை வேறு எதையாவது அவங்க பார்த்துட்டு அப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு கூட எந்த ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படலை. இந்த உளவு பலூன் அமெரிக்காவின் வான்பரப்புகளை வந்துடுச்சுன்னு கண்டுபிடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே, அதாவது கடந்த புதன்கிழமை மதியம் 1:30 to 3:30 வரைக்கும் அந்த நகரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விமான போக்குவரத்தையும் நிறுத்தியிருக்காங்க. அந்த பலூன் என்ன, அது வந்து விமானங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குமா, விமானம் போகக்கூடிய அந்த பாதையில் வந்து அது இடையூறாக ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்காக உடனடியாக 1 மணி நேரம் எல்லா விமான போக்குவரத்தையும் நிறுத்தியிருக்காங்க. அதன் பின்னால் அது விமானங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலையும் கொடுக்காதுன்னு தெரிஞ்ச பின்னால் தான் எல்லா விமானத்தையும் மறுபடியும் இயக்கியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்த வாரத்தில் சீனாவுக்கு போகிற தகவல் வெளியாகி இருந்துச்சு. அதிகாரப்பூர்வமாக இது தொடர்பான தகவல்கள் வெளிவரட்டாலுமே கூட அவர் வந்து கிட்டத்தட்ட போகிறது உறுதி செய்யப்பட்டதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதாகவே சொல்லப்பட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழலில் சீனாவின் உளவு பலூன் வந்துட்டு அமெரிக்காவின் வான்பரப்புக்குள்ளே நுழைந்து அமெரிக்காவின் ரகசியங்களை திருட பார்ப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவலால் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்த சீன பயணம் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதாகவும் கூட சொல்லப்பட்டு இருக்கு. பொதுவாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நீண்ட நாட்களாகவே பிரச்சனை இருந்துட்டு வருது. அமெரிக்காவின் முந்தைய அதிபரான ட்ரம்ப் இருந்த காலகட்டத்தில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய போர் ஏற்பட்டுச்சு. குறிப்பாக அதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 நாடுகளும் மாறி மாறி வரிகளை அதிக அளவில் விதிச்சுட்டு வந்தாங்க. இது வந்து டாக்ஸ் வார்னு அழைக்கப்படுற அளவுக்கு 2 நாட்டு பொருட்களின் மீதும் 2 நாடுகளும் அதிக அளவில் வரிகளை உயர்த்திட்டு வந்தாங்க.
இந்த பெரிய போர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஜோ பைடன் வர வரைக்கும் நீடிச்சுது. ஜோ பைடன் வந்த பின்னால சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு மோதல் வந்து கொஞ்சம் குறைய தொடங்குச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு பதில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மோதல் தான் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வந்துச்சு. இப்படிப்பட்ட நிலையில அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு மோதல் வந்து குறைய தொடங்கினாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தைவான் விவகாரமா இருக்கட்டும் இல்லை சவுத் சைனா சி விவகாரமா இருக்கட்டும், இந்த விவகாரம் எல்லாத்துலேயுமே அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் கொஞ்சம் மோதல் பக்கம் நீண்ட காலமாகவே இருந்துட்டு வருது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சீனாவின் இந்த உளவு பலூன் வந்து அமெரிக்காவின் வான்பரப்புக்குள்ளே போயிருக்கிறது இப்போ நிலைமையை மேலும் மோசமாக்கலானும் எதிர்பார்க்கப்படுது.